உலகெங்கும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவில் படிக்கவும் வைரல் வீடியோக்களை காணவும் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நாட்ல கொரோனா வந்தாலும் வந்துச்சு, கல்யாணம் ஆகாத 90s கிட்ஸ் வாழ்க்கையில மொத்தமா மண்ணல்லி போட்டுட்டு ஹாயா உலா வந்துட்டு இருக்கு. இந்த ஊரடங்கு தொடங்கும் போதே காண்டம் உட்பட கருத்தடை சாதனங்களோட விற்பனை சூடு பிடிக்க தொடங்கியது. பல இடங்கள்ல மொத்தமா விற்று தீர்ந்து தட்டுப்பாடே ஏற்பட்டுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். கல்யாணமானவங்க கருத்தடி சாதனத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இப்ப கல்யாணம் ஆகும் அப்ப கல்யாணம் ஆகும்னு 7-8 வருஷமா நம்பிக்கையோட காத்திருந்தவங்களுக்கு தலைமுடியே நரைக்க தொடங்கிடுச்சு. இருந்தாலும் கல்யாணம் தான் இன்னும் ஆகல. சரி, இப்படியே கண்ணி கழியாம எவ்வளவு நாளைக்கு தான் வாழ்றது? கால காலத்துல ஆக வேண்டியது ஆக வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மொரட்டு சிங்கிள்களோட வாழ்க்கைக்கு வந்து வாச்சதுதான் இந்த செக்ஸ் டாய்ஸ். செக்ஸ் டாய்ஸா? எங்கயோ ஆபாச படங்கள்லயோ ஹாலிவுட் படங்கள்லயோ பார்த்த மாதிரி இருக்கா? இப்ப இந்த பொம்மைகளுக்கு சென்னையிலேயே கிராக்கி உருவாகிடுச்சுன்னு சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். அப்படி ஆகிடுச்சு நம்ம ஊரு 90s கிட்ஸோட நிலைமை. எத்தனை நாளைக்குதான் இந்த அப்பாவி சிங்கிள்ஸ் எல்லாம் சுய இன்பம் செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு கல்யாணம் தான் ஆகல. ஒரு பொம்மை கணவனாவோ மனைவியாவோ அமைஞ்சா ராத்திரி நிம்மதியா தூங்குவாங்க. அப்படின்றதுக்காக தான் செக்ஸ் டாய்ஸ உருவாக்குனாங்க. சக மனுஷ மேல வைக்க வேண்டிய காதல வெளிப்படுத்த வேண்டிய உணர்வை மனிதன் அல்லாத வேறு ஒண்ணுகிட்ட வெளிப்படுத்துறதுக்கு பேரு ஆந்த்ரோபோமார்பிசம் அப்படின்னு சொல்லப்படுது. உலக அளவுல சீனா தான் செக்ஸ் டாய்ஸ் பயன்பாட்டிலையும் உற்பத்திலையும் முதலிடத்துல இருக்கிறதா ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. குழந்தை பெத்துக்க அங்க பல கட்டுப்பாடுகள் இருப்பதால இந்த பொம்மைகளோட தேவை அதிகரிச்சிருக்கலாம்னு வச்சுக்கலாங்க. ஆனா இந்தியாவிலயும் இதோட தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மைதான், கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த இந்தியா முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதும் நாட்டுல பலர் அவங்களோட ஜோடி இல்லாம தனித்து விடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. காதலியை சந்திக்க முடியாத காதலன்களும் காதலனை சந்திக்க முடியாத காதலிகளும் எத்தனை நாளைக்குதான் சுய இன்பம் செஞ்சிட்டு இருக்க முடியும்னு யோசிச்சப்ப அவங்களோட உணர்வுகளுக்கு ஆபத் பாந்தவனா வந்து விழுந்தது இந்த செக்ஸ் பொம்மைகள். இதுக்கு முன்னதாகவே இந்த பொம்மைகளோட தேவை இந்தியாவுல இருந்தாலும் அங்குன்னு இங்கொன்னுமா இருந்த இதோட விற்பனை இந்த ஊரடங்கு காலகட்டத்துல பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 64% அளவிற்கு வழக்கத்தை விட அதிக அளவுல செக்ஸ் பொருட்கள் விற்பனை ஆகிருக்கு. உலக அளவுல பாலியல் சார்ந்த உபகரணங்கள் அதிகம் தயாரிக்கப்படுவது சீனாவில்தான். இதோட ஏற்றுமதி இந்த கொரோனா ஊரடங்கு காலகட்டத்துல மட்டும் 50% அதிகரிச்சிருக்கு. இதனால சீன தயாரிப்பாளர்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க. இந்தியா மட்டுமில்லாம அமெரிக்கா, இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகள், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து எக்கச்சக்கமான ஆர்டர்கள் குவிந்துகிட்டே இருக்கான். பெரிய தொழிற்சாலைகள் மாதம் சராசரியா 2000 பொம்மைகளும் சிறு தொழிற்சாலைகள் 300-500 பொம்மைகளும் உற்பத்தி செய்யறாங்களாம். இந்திய மதிப்புல இதோட விலை 38,500 வரைக்கும் விற்கப்படுது. உலக பொருளாதாரமே தள்ளாடிட்டு இருக்கும் போது இந்த பாலியல் சாதனங்களோட உற்பத்தி அதிகரிப்பால தொழிற்சாலைகள்ல 25% முதல் 4 மடங்கு வரை ஊழியரோட எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டிருக்கு. பாலியல் சார்ந்த பொருட்களோட தயாரிப்புகளின் தரம் மற்றும் விற்பனைய ஆய்வு செய்யும் இந்தியா அன்கவர்ட் என்று அழைக்கப்படுற டச் பர்சனல் நிறுவனத்தோட அறிக்கை இத உறுதியும் செஞ்சிருக்கு. இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் தொற்று நோயால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்க மகாராஷ்டிராவோட தலைநகரமான மும்பை செக்ஸ் பொம்மைகளை வாங்கி குவிக்கிறதுல முதலிடத்துல இருக்கு. மும்பைய தொடர்ந்து பெங்களூரு, டெல்லி, புனே, சென்னை ஆகிய நகரங்கள் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்கு. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில அதிக எண்ணிக்கையிலான மறு ஆர்டர்கள் வந்துகிட்டே இருக்கான். வாங்கிய பொம்மைகளை என்ன செய்யறாங்க அப்படின்றது தெரியவே இல்ல. இந்தியாவில பாலியல் பொம்மைகளை வாங்குறதுல முன்னணியில இருக்கிறது ஆண்கள் தான். அதாவது ஆர்டர் ஆகுற மொத்த பொருட்கள்ல கிட்டத்தட்ட 64% ஆண்களுக்கான பொருட்கள். இருந்தாலும் ஆண்களுக்கு பெண்கள் சளைத்தவர்கள் இல்ல அப்படின்றத நிரூபிக்கிற வகையில பானிபட், ஷில்லாங், இம்பால், பட்டிண்டா, ஹரித்வார், பனாஜி, புதுச்சேரி, தேஷ்பூர் மற்றும் ரூர்கேலா போன்ற நகரங்கள்ல பெண்கள் ஆண்களை விட அதிகமான செக்ஸ் பொம்மைகளை, அதாவது உமன் செக்ஸ் டாய்ஸ வாங்கியிருக்காங்க அப்படின்னு இந்த புள்ளி விவரத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சராசரி ஆர்டர்ல சூரத் நகரம் முதலிடத்துல இருக்கு. இங்க சராசரியா ஒரு ஆர்டரோட மதிப்பு 3,900 இருக்காம். ஆண்களுக்கு விற்கப்படுற பாலியல் பொம்மைகள் அச்சு அசல்ல பெண்ணை போலவே இருக்குதான். அப்படி வாங்குற பொம்மையோட உடல் பாகங்கள் ஒவ்வொன்னும் உலகத்தோட மிக சிறந்த பேரழகிய ஒத்ததா இருக்கிறதா சொல்லப்படுது. இதனாலயே மெனக்கட்டு ஒரு பெண்ணை தேடி காதலிச்சோ அல்லது அரேஞ்ச் செஞ்சோ திருமணம் செய்யறதுக்கு பதிலா உணர்வுகளுக்கான தற்காலிக வடிகாலா இந்த செக்ஸ் டாய்ஸ் அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. பாக்குறதுக்கு பெண் மாதிரியே இருக்கும். மைக் ஸ்பீக்கர் உட்பட பல சாதனங்களோட தயாரிக்கப்பட்ட ஒரு செக்ஸ் பொம்மைக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? சமந்தா.
இந்த சமந்தாவுக்கு மார்க்கெட்ல தனி மவுஸ் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. மொரட்டு சிங்கிள்களோட உணர்வுகளின் வடிகாலா இருக்கிற இந்த பொம்மைகளால ஆபத்தும் இருக்குது அப்படின்றத யாருமே மறுத்துவிட முடியாது. ரோபோட் போல இருக்கிற இந்த பொம்மைகள் உடலுறவு கொள்ளும் போது திடீர்னு செயலிழந்து விட்டா உடம்பே சிக்கல்ல மாட்டிக்கொள்ளும். உயிருக்கே ஆபத்தாகும் நிலை கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க மருத்துவ நிபுணர்கள். இது மட்டும் இல்லாம பொம்மைகளோட ரொமான்ஸ் செஞ்சு உடலுறவு கொண்டு பழக்கப்பட்ட மனிதர்களால திருமணமாகி தங்களோட வாழ்க்கை துணையோட உடலுறவு கொள்ளும் போது இயல்பா இருக்க முடியறது இல்லைன்னு சில ஆய்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. முதன்முறையா பயன்படுத்துற பெண்கள் அந்தரங்க உறுப்புக்குள்ள சிக்கி கொண்ட செக்ஸ் டாய்ஸ பத்திரமா வெளியே எடுத்துவிட கூறி மருத்துவமனைக்கு போற பெண்களோட எண்ணிக்கையும் இந்த நேரத்துல அதிகரிச்சுட்டு வருதாம். கொரோனா வைரஸ்க்கு எதிரா மருத்துவர்கள் போராடுவாங்களா இல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் பஞ்சாயத்து செஞ்சு வைப்பாங்களா? உங்க ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க முடியுதுதான். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க, அவ்வளவுதான் சொல்லுவோம்.